ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு அரசு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் தான் வந்து உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் ஃபெயிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் டிகிரி வரைக்கும் முடிச்சிருந்தால் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 17,000 உங்களுக்கான பேசிக் பே இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு படிக்கலாம் வரும். இன் ஹேண்டே வந்து 20,000 மேலே தான் உங்களுக்கான சேலரியே வந்து இருக்கும். ஸோ எந்த கேட்டகரியில் வந்து போஸ்டிங் எடுக்கிறாங்கன்னா ரெக்கார்ட் கிளர்க்குங்கிற கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் எடுக்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம் கிடையாது, அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே லிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா நில அளவை பதிவீடுகள் துறை, ஸோ லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதிவுரை எழுத்தர் ரெக்கார்ட் கிளர்க்குங்கிற கேட்டகரிக்கு வந்து இந்த போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. உங்களோட ஃபோட்டோ ஒட்டி, உங்களோட நேமு, ஜென்ரு, தந்தை பேர், முகவரி, அதுக்கப்புறம் சொந்த மாவட்டம், தொலைபேசி எண், பிறந்த தேதி, கல்வி தகுதி, இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டாக வந்து நீங்கள் இணைக்கணும். என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்ன்னு பாருங்கள், இதிலேயே கொடுத்துருக்காங்க. உங்களோட 10ஆம் வகுப்புக்கான மதிப்புச் சான்றிதழ், அதுக்கப்புறம் வந்து ஜாதி சான்றிதழ், ஸோ அடையாள அட்டை, ஏதாவது ஒரு அடையாள அட்டை வந்து நீங்கள் வைக்கணும். ஸோ ஓட்டர் ஐடி இல்லைனா ஆதார் அட்டை, இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மாற்றுச் சான்றிதழ், அதாவது பார்த்தீங்கன்னா ஏதாவது முன்னுரிமை இருக்குன்னா அதுக்கான சான்றிதழையும் வந்து நீங்கள் இணைச்சி ஜெராக்ஸில் வந்து சைன் பண்ணி இந்த அப்ளிகேஷன் பேக்ஸிலேயே நீங்கள் இணைச்சி, ஸோ நேர்லேயும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் பதிவஞ்சல் மூலமாக கூட சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் எந்த கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங்னா வந்து பதிவுரை எழுத்தர் ரெக்கார்ட் கிளர்க்கு கேட்டகரி. சேலரி லெவலை பொறுத்த வரைக்கும் 16,600 52,400 வரைக்கும் சேலரி இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு படிகள்லாம் வந்து வரும். வயது வருமானு பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் வந்து 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சமாக வந்து பாருங்கள் எஸ்சி எஸ்டி எஸ்சிஐ இவங்களாம் வந்து 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். பிசி எம்பிசி பிசிஎம் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓசி கேட்டகரி பொதுப்பிரிவில் இருந்தீங்கன்னா 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதினா நீங்கள் 10ஆம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் சரி, தோல்வி அடைஞ்சிருந்தாலும் சரி, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஃபெயிலாயிருந்தாலும் சரி, அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாருங்கள் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் செல்ஃப் அட்ரஸ் காப்பி அட்டாச் பண்ணி எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணால் பாருங்கள் இதிலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ தஞ்சாவூர் அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 15th July நீங்கள் சென்ட் பண்ணும். ஈவினிங் 5:45 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க. நேரில் இல்லைனா வந்து தபால் மூலமாக நீங்கள் சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்து பாருங்கள் இதில் 7வது ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், விண்ணப்பத்துடன் அஞ்சல் வில்லை ஒட்டிய சுய விலாசமிட்ட முகவரியுடன் கூடிய அஞ்சல் உரையை வந்து நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னா வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் செல்ஃப் அட்ரஸ்டு காப்பி வந்து நீங்கள் இணைச்சிருப்பீங்க. ஸோ அது வந்து நீங்கள் ஒரு போஸ்டல் கவரில் தான் வந்து சென்ட் பண்ணுவீங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு போஸ்டல் கவர் ஒன்று வாங்கிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபீஸ் ஸ்டாம்ப் ஒட்டி உங்களோட அட்ரஸ் 2 அட்ரஸ் போட்டு உங்களோட அட்ரஸை மென்ஷன் பண்ணி அந்த எம்டி கவரில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஒரு போஸ்டல் கவரில் வந்து நீங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் செல்ஃப் அட்ரஸ்டு காப்பிலாம் அட்டாச் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அதோட வந்து இந்த எம்டி கவரையும் வந்து நீங்கள் வந்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டாம்ப் ஒட்டின கவரையும் வந்து 2 அட்ரஸ் மென்ஷன் பண்ணி அதையும் வந்து இதில் வச்சு மூணையுமே சேர்த்து ஒரே கவராக நீங்கள் வச்சு தான் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க. ஏன்னா அதை வச்சு தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேர்காணலுக்கு வந்து அடைப்பு கடிதம் வந்து விடுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு கவர் வைக்கிறீங்க பார்த்திங்களா, அது மூலிமா தான் அவங்க வந்து உங்களுக்கு வந்து நேர்காணலுக்கு வந்து அழைப்பு கடிதம் வந்து விடுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மறந்துடாதீங்க, அது மூணையும் கரெக்டாக நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து ஒரு கவரில் வச்சு நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட வரையும் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். வரும்போது அந்த சேனலில் உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஆனால் வந்து மாவட்ட வரையே கொடுத்துட்ருக்காங்க. எல்லா மாவட்டத்தில் இருக்கிறீங்க இதுக்கு வந்து எலிஜிபிள் தான், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாவட்டத்தில் இருக்கிறீங்க தான் அப்ளை பண்ணும் அப்படின்லாம் இல்லை, எல்லா மாவட்டமே எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.